வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல இப்போ வந்து பிரைவேட் செட்டிங்ஸ் லைக் நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணி உங்களால் வந்து லாக்டு சாட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் அதே மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து லைக் ஒரு சில இடத்துக்கு ஷேர் ஆகாமல் இருக்கணும், லைக் உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும், எடுக்கவும் முடியும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ரைவேட் செட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் அவங்களோட என்ன சொல்கிறது செக்யூரிட்டிலாம் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ப்ரைவேசிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்ற பேரில் வந்து அவங்க ஒரு சில தான் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த என் டு என் என்கிரிப்டட் இருக்கு இல்லையா, அதாவது லைக் நீங்கள் மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கும் ஆப்போசிட் பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும், வாட்ஸ்அப்புக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கதைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படின்னா லைக் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, உங்கள்ட்ட வந்து ஆப்ஷன் கேட்குறாங்க, இது வந்து ஓகேவா இல்லை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு, லைக் உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தெரியணுமா இல்லை எல்லோரும் பார்த்துக்கலாமான்னு வந்துருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுங்கள், ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் உள்ள வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் எடுக்க முடியுமா. ஐபி அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களே தனியாக உங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், அந்த உங்கள் லொக்கேஷன் எல்லாமே அதில் இருக்கும், உங்கள் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் தான் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கும், ஐபிக்கும் அந்த அட்ரஸ் ஒரு சம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படின்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறீங்களா ஆக்சஸ் கொடுக்க மாட்டீங்களா, ஸோ அந்த செட்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன, அது எப்படி ஆன் பண்ணி வைக்கிறது, எப்படி வந்து இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ரைவேட் செட்டிங்கை இப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, உங்கள் சேட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சேட் யாராவது ஒரு சேட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. சேட் லாக் எப்படி பண்ணுறதுனா, நீங்கள் எப்படியே ராங் ப்ரெஸ் பண்ணியோ இல்லைனா உள்ளே போய் மேலே லாக் த சேட் கொடுத்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்க பயோமெட்ரிக்ஸ் லைக் பேசிக்காக உங்கள் மொபைலில் நீங்கள் லாக் போட்டிருந்தீங்கன்னா அது அப்படியே போயிடும். அப்படி லாக் போடலாம், நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதுலேயே வந்து திருப்பி நீங்கள் வந்து அந்த லாக்டு சேட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சைடில் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, இது ஒன்று இருக்கும், கோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும், லாக்டு சேட்ஸ் மேலே இருக்கும், கீழே வந்து கோடுன்னு காட்டும். ஸோ அந்த கோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து ஒரு கோட் கேட்பாங்க. என்ன கோட்னா, ஒரு செக்யூரிட்டி கோட் மாதிரி ஒரு கோட் கேட்பாங்க. நீங்கள் நம்பரோ லெட்டரோ நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க, ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு. கன்ஃபார்ம் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், லாக் சேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக போய் அந்த லாக்டு சேட்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஹேண்ட் பிரிண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை சம் லாக் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த கோடை வந்து மேலே சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதை வாட்ஸ்அப்பில் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லாக்டு சேட் வந்து ஓப்பன் ஆயிரும், லாக்டு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா டைமும் நீங்கள் வந்து பயோமெட்ரிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டை சர்ச் பண்ணாலுமே உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட பயோமெட்ரிக்ஸ்னு இருக்கும், அங்கே போய் நீங்கள் உங்களுடைய சம்திங் லைக் கோட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐபி அட்ரஸ் இருக்குது. ஐபி அட்ரஸ்லன்றது எப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா லைக் செக்யூரிட்டின் ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஐபி அட்ரஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே டர்ன் ஆன் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து ஐபி அட்ரஸ் வந்து லைக் மற்றவங்களுக்குலாம் தெரியணுமா தெரிய வேணாமான் இருக்கும், இன்னொன்று வந்து எப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட், அதாவது நீங்கள் வெளியிலேருந்து ஒரு லிங்க் அனுப்புறீங்க அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ஆப் வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஆப் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஐபி அட்ரஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஆக்சஸ் பண்ணணுமா வேணாமான்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன் கொடுத்துட்டீங்கன்னா ஆக்சஸ் பண்ண வேணாம்னு கொடுத்துருங்க, தட் வில் பி ஓகே. அதுக்கப்புறம் பேக் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து லாஸ்ட் இன்னொரு செட்டிங் இருக்கும், லைக் ப்ரைவசி கண்ட்ரோல் அண்ட் அதில் போனீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சரு இந்த ஸ்டேட்டஸு அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் லாஸ்டிங் பார்க்கறது அந்த இதெல்லாம் வந்து அவங்க தனியாக ஒரு செட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து தனியாக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தினா வச்சுட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தினா இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் லைக் எது வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான்.